வெல்கம் டு லவ் வித் பாபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி நான் வந்து எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கோங்க. இப்போது நான் நைலான் ஜவ்வரிசியை ஒரு 6 மணி நேரம் வந்து நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். உங்கள் வீட்டில் மாவு ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த தண்ணியை வடித்து அதே கப்பில் வந்து அளந்து பார்க்குறேன். இப்போ எனக்கு 1/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ கால் கப்பில் இருந்தது 1/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போது ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை வந்து ஓரளவுக்கு தண்ணியில் வந்து கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி கொதிச்சிருச்சுல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வேகணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து கொதித்து வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு 1/4 பதத்தில் ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்த உடனே நல்லா வந்து கிளறிக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி மாதிரி வந்து பிடிச்சிக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மாதிரி கெட்டியாக வந்து மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, 1 பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர், கேசரி பவுடர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி வந்து நல்லா வந்து கிளறி விட போகிறோம். ஸோ நீங்கள் மாவு ஜவ்வரிசி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தே வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மாவு மாவாக வந்து கரைஞ்சி போகும். பட் நைலான் ஜவ்வரிசி வந்து அப்படியே வித விதையாக அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். ஸோ வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து வற்றி கொஞ்சம் பபிள்ஸ் பபிள்ஸாக விட ஆரம்பிக்குது. இப்போது எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதனால நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்பப்போ நெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து போடும்போது எனக்கு தனித்தனியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுது. இந்த மாதிரி வந்து விழக்கூடாது. ஸோ இன்னும் அல்வா பதத்துக்கு வரலை, அதனால் நம்ம இன்னும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எனக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தனித்தனியாக விழலை, மொத்தமாக ஜெல்லி மாதிரி ஒன்று சேர வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. ஏலக்காய் தூள் அந்த மாதிரி சேர்த்தா கேசரி அந்த டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ அல்வா டேஸ்ட்டில் வந்து வராது, அதனால் ஏலக்காய் சேர்த்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து 1-2 உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து அப்படியே ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், தனியாகவே பிரிஞ்சு வரல. இந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். நெய்யும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேர்க்கலை, 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்தால் எப்படி ஜவ்வு மாதிரி வருது. ஸோ அல்வானாலே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் ஜவ்வரிசி எடுத்தேன், பட் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.